ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ்டி விட்டில். ஸோ நான் வந்து மோர்க் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வ்ளாகில். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து விளாக் வந்து என் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விளாகில் காட்டுறேன் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. ஸோ கெலாக்ஸ் வந்து சாக்லேட் ஆல்மண்ட்ஸ் வாங்கினேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இதில் வந்து ஜொமேட்டோ ஃப்ரீ 200 ருபீஸ் இது ஒர்த் ஆஃபர் இருந்தது. ஸோ மசாலா பொங்கல் ஓட்ஸ் வாங்கினேன் பொண்ணு கேட்டிருந்தான். மாங்காய் கிடச்சிதுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மாங்காய் மோரில் தான் இருந்தது, ஸோ வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 4 kg அப்படியே வந்தது. ஆனால் பெரிய பெரிய மாங்காய் தான். கொஞ்சம் தர்பூஸ் வாங்கிட்டு வந்தேன் பொண்ணுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாக்லேட் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவான், ஸோ அதனால் அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ சட்பட்டி கேண்டின்னு சொல்லிட்டு, ஸோ 30 ருபீஸ் என்னவோ சரியாக ஜஸ்ட் வாங்கினேன். ஒன்றும் பெரிய ஷாப்பிங் பண்ணலை, ஜஸ்ட் அங்கே நான் வந்து மசாலா ஊற்றி வாங்க தான் போனேன். கொஞ்சம் சோடா வேணுமா இருந்தது. ஸோ இது ரெண்டுக்கு தான் நாங்கள் போனது. பட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், கொஞ்சம் ஆஃபரும் இருந்தது அந்த கெலாக்ஸில். ஸோ அதான் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து மார்னிங் வ்ளாக் தாங்க. காலையில் வந்து நான் 5 o'clock எழுந்தேன். இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகணும். பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இது தான் கேட்டாங்க, கெலாக்ஸ் தான் கேட்டாங்க. சரி, நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தொட்டு போட்டு பார்க்கலாம், அப்படி பிடிச்சிருந்தா இன்னும் கூட வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட்டு மில்க் மிக்ஸ் பண்ணால் போதும், கொஞ்சம் கர்டு கூட சேர்த்துக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு கர்டு இஷ்டம் இல்லை. பட் கர்டு பார்த்திங்கன்னா ராத்திரி ஊற்றி வச்ச கர்டு பாருங்கள், நல்லாவே ஆகிட்டுருக்கு. பட் இஷ்டம் இல்லைன்னு நான் போடல, ஒரு மில்கில் தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, பிரியாணி பண்ணணுமா இருந்தது இன்றைக்கி. ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்ட் பண்ணி கைப்பிடி அளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 1 kg வெங்காயம் சேர்த்துருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு 3 inch பட்டை, 2 கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரு 16 ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லவங்கம், ஸ்டார் அனானஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கல்பாசியம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஜாதிக்காய் ஒரு முழு ஜாதிக்காய் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும். ஜாதிக்காய் என்கிட்ட இல்லை, அதனால வந்து நான் ஜாதிக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ண போனேன். இதில் போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜாதிக்காய் பவுடரையும் சேர்த்து நான் வந்து இதை பவுட்ரு பண்ணிடுறேன். ஸோ இது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட், இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியண்ட் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு. ஸோ ஜாதிக்காய் இருந்தால் ஒரு முழு ஜாதிக்காய் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ஸோ நான் பிரியாணிக்கு வந்து நான் வந்து பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாகிட்ருக்கு. நம்ம நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நெய் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இது ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து பண்ணியிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு ஆட்டின பேஸ்ட் தான் இது. ஃபஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸோ மிக்சியில் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஜாதிக்காய் பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் இதில். ஸோ பவுடர் பண்ணிடலாம். மிக்சியில் பவுடர் பண்ணதும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து கேஷ்யூ நட்டு அப்புறம் ஜாதிக்காய் பவுடர் போட்ட தொட்டு அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது அந்த பவுட்ரு. பரவாயில்ல, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள் இப்படி வந்துடும். ஸோ நல்லா அது வணக்கும் போதே அவ்வளோ நல்ல ஸ்மெல், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி வணங்கின உடனே நான் வந்து இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக, மிக்ஸி கடலில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் நல்லா மசாலா வேகட்டும். இது நல்லா
ஒரு 5 minutes இதாகட்டும் சிம்ல வெச்சே நம்ம வெச்சிரலாம் மூடி சோ இப்போ நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்துறோம் சோ இது வந்து நல்லா பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிரலாம் chicken add பண்ணியாச்சு சோ நல்லா mix பண்ணி விட்டுருங்க சிக்கனை நல்லா mix பண்ணி விட்டுடுங்க சோ இப்போ நான் வந்து ஒரு கட்ல பாதி கட்டு புதினா பாதி கட்டு கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு சோ இதையும் நல்லா mix பண்ணிடுங்க இதோட இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணனும்னா தனியா பொடி வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்கறேன் தனியா பொடி சோ தனியா பொடி அப்புறம் நம்ம வந்து ஜீரகத்தூள் நான் வந்து ஜீரகத்தூள் வந்து ரெடிமேட் எம்டிஆர் வாங்கிருக்கேன் சோ நீங்க வீட்லயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி போடலாம் அதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க ஜீரக பொடி சோ chili powder கூட 2 ஸ்பூன் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கரெக்ட்டா ஆட் பண்ணிருக்கேன் சோ அவ்வளவுதான் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா மசாலா பவுடர் mix ஆயிடுச்சு சோ mix ஆனதுல நான் வந்து உப்பு ஆட் பண்ணிறேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க சேர்த்து mix பண்ணிரலாம் சோ ஃப்ரெஷா வீட்லயே பண்ண தயிர் தான் இது சோ அது வந்து ஒரு 3 கப் ஆட் பண்றேன் சோ 3 கரண்டின்னு வெச்சுக்கங்க 3 கரண்டி ஆட் பண்ணிருக்கேன் சோ இதையும் போட்டு நல்லா mix பண்ணிரலாம் சோ இதுக்கு தயிர் கம்பல்சரி ஆட் பண்ணியே ஆகணும் ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுட்டேன் க்ளோஸ் பண்ணி இது வந்து சிக்கன் ஆஃப் குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிரலாம் சோ நான் வந்து ஜீரக ரைஸ் ஜீரா சாம்பார் ரைஸ் தான் எடுத்துர்க்கேன் சோ நான் வந்து 2.5 kg சிக்கனுக்கு 2 kg ரைஸ் ஆட் பண்ண போறேன் நான் சோ எப்பமே வந்து சிக்கன் வந்து தாஸ்தியா இருக்கணும் ரைஸ் கம்மியா இருக்கணும் ஒரு 20 minutes நான் வந்து ரைஸ் ஊற வச்சிருந்தேன் ஸோ 20 minutes கழிச்சு தான் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20 minutes ஊற வைக்கணும் ரைஸை பிரியாணி ரைஸை இப்போ நான் வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் குளிர மாதிரி ஆகிடும் உதிரி உதிரியாக வராது ஸோ ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி 2.5 kg கோழிக்கு வந்து சிக்கனுக்கு வந்து நான் வந்து 2 kg ஜீரா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் எப்போவுமே நம்ம மட்டன் ஆட் பண்ணால் கூட ரைஸோட ஒரு 1/2 kg ஜாஸ்தியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நான் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் 1.5 கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம இப்போ லைம் ஊற்றிடலாம் இது மேலே ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய லைம் ஆட் பண்ணுறேன் நம்ம தயிர் கூட ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து லைம் வந்து ஒரு பெரிய சைஸ் 1 ஆட் பண்ணுங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட ஆட் பண்ணலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ லைமும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும்
ஸோ லைம் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். முறிச்சிட்டியா புதினா? ஃபஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் ஊரி. ஆ ஓகே, ம், ஃபோக் கொடுக்கட்டா? ஸோ நல்ல ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டேன். ஸோ பாருங்கள், நடுப்புறம் நீங்கள் வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு நடுப்புறம் ஒரு 2-3 வாட்டி கலந்து விட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் ஆகிருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் விட்டுடலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தம் வச்சிடலாம். ஸோ நான் வந்து பிளேட் போட்டு கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க நீங்கள். ஸோ நான் வந்து ஒரு குக்கர் நிறைய தண்ணி வச்சு இது மேலே வச்சாச்சு. ஸோ தம்மு வந்து வேறு மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, பட் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறேன் தம்மு. ஸோ எந்த வந்து கொஞ்சம் படந்த மாதிரி இருக்க தொட்டு சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு மூடி வைக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் தம்மு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் விட்டுடலாம், விட்டுட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதினா விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம், போதும். ஒரு கைப்பிடி புதினா விட்டுருக்கேன். ஸோ கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி பண்ணி சர்வ் பண்ணிட்டேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அது சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாயங்காலம் வந்து வெளியில் போன மாதிரி இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை, அதனால் மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பு காரம்லாம் போட்டு நான் வந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டேன் பசங்களுக்கு. ஸோ பசங்க வந்து ஈவினிங் எப்பவுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம். ஸோ அதனால சரி எதுவும் இல்லாததுக்கு நான் வந்து இதே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அட்லீஸ்ட் காரில் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து இதுக்கு போனோமா இருந்துச்சு, டி மார்ட்டுக்கு. ஏன்னா சில ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு வீட்டுக்கு. ஸோ அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து போனேன், போயிட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கி நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டி மார்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வீடியோலாம் நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன். நான் வந்து போனேன்னா என்ன வாங்குறது அந்த டென்ஷன், ப்ளஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நம்ம வந்து பில்டிங்க்கே ஒரு 1 hour கூட ஆகிடும் சில சமயம். ஸோ அதனால் சரி போயிட்டு வந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. ரொம்ப முக்கியமான ஐட்டம் எதுவும் ரொம்ப தேவையோ அதுதான் நான் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து இப்போது வந்து டிக்கியில் போட்டு வைக்கணும். நான் பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன், அதனால் அப்படியே தான் டிக்கியில் போட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் இருந்துச்சுங்க டி மார்ட்டில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு ஆஃபரு. பட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேக்ஸ் அதான் ஸ்கூல் பசங்களுக்காக ஆஃபர் இருந்தது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்பாரில் வாங்கினோம், மெட்ரோவில் வாங்கினோம், நான் வ்ளாகில் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த பக்கம் போகலை அவ்வளோவா. பட் ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, நல்லா கூட இருந்தது குவாலிட்டி. நான் அப்புறம் நினச்சிட்டேன் சரி வாங்கியாச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பக்கம் போகலை. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் மதர்இன்லா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு வரணும் அதில் கேஷ் ஆன் டென் கொடுத்துரு. காஜு இல்லை, காஜு கத்லியா? இல்லையே இல்லையே, இருக்காடி காஜு கத்லி.
நீ ஃப்ரண்ட்ல உட்காரு, அண்ணா பாட்டி வீட்டில் இருக்கான்ல, போங்க. ஆ நீங்க கார் எடுப்பா, கார் ஸ்டார்ட் பண்ணு. நல்லா இருக்கா? ஆ எடுத்துக்கலாம். இந்த இல்லை நீட்டால ஏன் லேட் ஆகுமாம்மா? ஆ ஸோ டி மார்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து பையன் வந்து எங்கள் மதரின்லா வீட்டில் இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு அவனையும் பிக்கப் பண்ணணும். வரும்போது தான் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்தோம் மதரின்லா வீட்டில். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பியும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ஒன் ஆர் டுவைஸ் நாங்கள் வந்து மதரின்லா வீட்டுக்கு போயிடுவோம். மதரின்லா வீட்டுக்கிட்ட தான் டிமார்ட்டு, ஜஸ்ட் ஒரு 10 minutes அங்கேருந்து. ஸோ அதனால் நாங்கள் அங்கே வந்தோம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு க்ரௌடுங்க பில்டிங்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 6 ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ டைம் எடுத்துக்கே. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் என்னென்னா நம்மளுக்கு வந்து பொறுமையாக நம்ம வந்து தேவைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆஃபரில் வாங்கிடலாம். அவ்வளோ நல்ல ஆஃபர் இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ இப்போத்துக்கு அவசியம் இல்லை, நான் எதுவுமே வாங்கலை. கார்பெட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வெளியில் தான் வந்தோம். நாங்கள் மதுரைலாம் வீட்டில் ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் டின்னருக்கு. வீட்டில் வந்து பிரியாணி இருந்தது, பட்டு பிரியாணி வந்து நாங்கள் வந்து நைட்டு அவ்வளோ சாப்பிட மாட்டோம். நாங்கள் நான்வெஜ்ஜு சில சமயம் சாப்பிடுவோம் கண்டிப்பாக, ஹோட்டல்லலாம் நைட் டின்னர் கூட நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி என்னவோ டிஃபன் சாப்பிட்ணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து லைட்டாக எல்லோரும் சோலே பட்டோரா அப்புறம் இட்லி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பும் போதே பார்த்து நாங்கள் ஹோட்டலில் விடும் போதே 10:30 ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் வெளில வந்தால் வீட்டு ரீச் பண்ணுறதே ஒரு 11:30 ஆகிடும். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கு அப்புறம் கொஞ்சம் மதரின்லா வீடு அப்படி இப்படின்னு போனாக்கா கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுத்துருது. ஏன்னா நாங்கள் பேசிட்டு எங்களுக்கே தெரியறதுல எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ஸோ ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போய் எந்த வேலையும் கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் டிக்கிலேருந்து எடுத்து மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது ஒரு வேலை இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் வச்சுட்டு நாளைக்கு காலையிலலாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ நாங்கள் டிமார்ட்டுக்கு போன இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மதர்ன்லாவும் ஒரு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரொவிஷன் வேணுமா இருந்துச்சு டிமார்ட்டில். ஸோ அவங்களுக்கும் வாங்கி நாங்கள் வந்து அவங்க வீட்டில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்தோம். நான் என்ன வாங்கினேன்றது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.